ஸோ அந்த ஒர்க்கு காஸ்ட்டு ஸ்டிச்சிங் காஸ்ட் இது எல்லாமே வந்து எப்படி வந்து ஆட் பண்ணி அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம எக்ஸாக்டாக வந்து 2000 ரூபா வரும் 2500 வரும் அப்படின்னு சொல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கஸ்டமருக்கு வந்து நாம் வந்து சொல்ல முடியணும் இல்லையா நம்மளாலேயே. ஸோ நாம் வந்து ஒவ்வொரு டைமும் என்கிட்ட கேட்டு சொல்லாமல் உங்களுக்கே அந்த நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது எல்லா ட்ரைனிங்குமே வந்து உங்களுக்கு நான் அந்த 10 hours ட்ரைனிங்கில் நான் உங்களுக்கு கொடுப்பேன். கேட்லாக் நீங்களாக உங்களோட சொந்த கேட்லாக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே வந்து பின்ட்ரெஸ்ட்டில் க்ரியேட் பண்ண நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு எப்படி ஒரு போர்டு க்ரியேட் பண்ணுறது, ஒரு பின் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு டிசைனை பின் பண்ணணும், இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த மாதிரி எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி காட்டின இல்லையா, ஒரு ஃபோன் வச்சு டெமோ காட்டின இல்லையா, எப்படி வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜை வந்து க்ரியேட் பண்ணணும், ஒரு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதை வச்சு தான் நம்ம ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும், அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் எப்படி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்மளோட கேட்லாக்ஸ் எல்லாம் தட் இஸ் ப்ரொமோட் பண்ணணும், நம்ம டிசைன்ஸ் எப்படி ஒரு போஸ்ட் எப்படி போடணும் ஒரு பேஜில், அண்ட் நம்ம குரூப்ஸில் எப்படி ஆட் ஆகணும், குரூப்பில் எப்படி ஃபார்வர்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வித் டெமோவோட ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோன் வச்சுட்டு எழுதி எழுதிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த ஒரு ஃபோன் வச்சுட்டு நான் வந்து அதில் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு நாலேஜ், எனக்கு ஃபோன் யூஸ் பண்ணவே தெரியாது, எனக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணவே தெரியாது, என்கிட்ட அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த வீடியோ தட் இஸ் இந்த 10 hours ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பாக்ஸில் என்ன ஆப்ஷனில் போடணும், அந்த பாக்ஸில் என்ன போடணும், ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்களே கண்டிப்பாக உங்களோட ஓன் கேட்லாகை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணி எப்படி நீங்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், பின்ட்ரெஸ்டில் எப்படி நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும், கஸ்டமர்ஸ் வந்து வந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரி அவங்கக்கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்கணும், எந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசணும், எப்படி அவங்கக்கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் எடுக்கணும், இது எல்லாமே வந்து நான் அந்த 10 hours ட்ரைனிங்கில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து கமிஷனும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். சாரி அண்ட் ஜுவல் பிஸ்னஸில் கிடையாது, இந்த எம்ப்ராய்டரி பிஸ்னஸில் வந்து அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சேல்ஸுக்குமே அவங்களுக்கு என்கிட்டருந்து கமிஷனும் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து கமிஷன் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷனும் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே அவங்க எவ்வளோ மார்ஜின் வேணாலும், நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு 2000 ரூபா ப்ளவுஸ் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அது 2500 சேல் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு இப்போது இந்த டீலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10% கமிஷன் இருக்கும். ஸோ என்கிட்டருந்து ஒரு 10% கமிஷன் இருக்கும், ப்ளஸ் அவங்க 500 ரூபா சேல் வச்சு மார்ஜின் வச்சும் சேல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 600-700 rupees வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு டபுள் த ப்ராஃபிட் வரும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் கிடையாது, பிகாஸ் இது வந்து ஒரு ஃப்ரீ பிஸ்னஸ் ட்ரைனிங் தான். ஸோ அதனால் ஒரு கமிஷன் பேசிஸ் உங்களுக்கு கிடையாது. சப்போஸ் நீங்கள் இந்த 10 hours ட்ரைனிங் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கமிஷன் பேசிஸில் நீங்களும் அது இன்க்ளூட் ஆகிடுவீங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த 10 hours ட்ரைனிங்கை வந்து 1000 rupees கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரைனிங் ஃபுல்லாக இந்த 1 hour வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். நீங்கள் வந்து என்னால் உடனே வந்து பணம் இல்லை கொடுக்க முடியாது, இல்லை இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜுவல்ஸு இன் சாரீஸ் இல்லை ஒரு வாட்ஸ்அப் குரூப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சாரீஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஆர்டர்ஸ் வருதா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன், எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கேன். இதை விட நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து எங்கேயுமே வாங்க முடியாது. அண்ட் குவாலிட்டி வைஸ் ப்ரைஸ் வைஸ் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எந்த ஒரு டேமேஜுமே மேக்ஸிமம் இருக்காது. அப்படி டேமேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓப்பனிங் வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சோ ரிட்டர்னோ வந்து பண்ணி கொடுத்துட்றேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இல்லாமல் என்கிட்ட கண்டிப்பாக கேட்காதீங்க, கண்டிப்பாக வந்து ஓப்பனிங் வீடியோ இருக்கணும். எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் மட்டும் வேணுனாலும் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுப்போம், இல்லை ஸ்டிச்சிங்கோட வேணுனாலும் ஸ்டிச்சிங்கோட பண்ணி கொடுப்போம். அதெல்லாமே நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கிளியராக சொல்லிவிட்டேன். பட் இந்த 10 hours ட்ரைனிங்கில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொன்றும் வந்து டெமோ வச்சே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி எழுதி மட்டும் இல்லாமல் ஃபோனில் வச்சு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒரு பின்ட்ரெஸ்ட் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி ஒரு போர்டு க்ரியேட் பண்ணணும், எப்படி ஒரு டிசைனை பின் பண்ணணும், கேட்லாக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து அந்த 10 hours ட்ரைனிங்கில் இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் 1000 rupees பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து இந்த ஃபுல் ஹவர் ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கூகுள் பே இதே நம்பர் தான், சேம் நம்பர். ஸோ கூகுள் பேயில் வந்து நீங்கள் 1000 rupees பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கள். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பின உடனே நான் அந்த மெசேஜ் பார்த்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த 10 hours இருக்கக்கூடிய அந்த
ட்ரைனிங் லிங்க் எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். ஸோ எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாம் கேட்லாக் ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறது எல்லாம் பண்ணி நீங்கள் ஒன்று ஒன்றா ஆர்டர் எடுக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் என்கிட்ட வந்து டவுட்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அதுலேயே வந்து நான் ஒவ்வொன்றா மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொரியர். கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே, ஜுவல்லரியாக இருந்தாலும் சரி, சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை எம்ப்ராய்டரியாக இருந்தாலும் சரி, எம்ப்ராய்டரிக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி டைம், ப்ரைடலுக்கெல்லாம் ஒரு 20 டேஸ், 25 டேஸ் கூட வாங்கிக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. பட் கொரியர் வந்து டெலிவரி டைம் வந்து ஒரு 10 to 15 டேஸ் வாங்கிக்கோங்க. பட் அவ்வளோ நாள் ஆகாது, மேக்ஸிமம் 1 week 10 டேஸில் நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம். பட் சில கஸ்டமர்ஸ் கொஞ்சம் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதனால் நான் எல்லாருக்குமே காமனாக சொல்கிறது வந்து 10 to 15 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். அப்பயும் உங்களுக்கு அந்த பொருள் வரல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணி ஏன் இன்னும் வரல, என்ன ஆச்சு அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். பட் ஒரு பேமெண்ட் பண்ணிவிட்டு 2 நாளில் 3 நாளில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. மேக்ஸிமம் எனக்கு வந்து கொரியர் நம்பர் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடலாம். கொரியர் நம்பர் வந்ததுக்கப்புறம் அது நீங்கள் தான் செக் பண்ணி வாங்கணும். ஸோ நான் அதுக்கப்புறம் எந்த ஒரு பொறுப்பும் நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ கொரியர் நம்பரை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாவே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிடிடிசின்னா டிடிடிசி கொரியர் ட்ராக்கிங் அப்படின்னு போட்டு பாருங்கள், இல்லை ப்ரொஃபஷனல் கொரியர் ட்ராக்கிங்னு போட்டிங்கனாவே நான் கொடுத்த அந்த கொரியர் நம்பரை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த எந்த ஊரில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே வரும். எனக்கு அதெல்லாம் போட தெரியாது, பண்ண தெரியாது அப்படின்னா எனக்கும் தெரியாது, நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, நீங்கள் தான் கற்றுக்கணும். இல்லை யாராவது தெரிஞ்சவங்கக்கிட்ட வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட கேளுங்கள், எனக்கு இந்த கொரியர் நம்பரை ட்ராக் பண்ணி சொல்லுங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி எதுவுமே உங்களால் முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்க அந்த டிடிடிசி ஆஃபீஸ், உங்கள் வீட்டு பக்கத்துலோ இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய டிடிடிசி ஆஃபீஸ் ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள். இல்லை எனக்கு ஃபோன் நம்பர் தெரியாது அப்படின்னா நீங்கள் நேர்லேயே போய் கூட இந்த கொரியர் நம்பரை கொடுத்து இது எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள், இது எப்போ டெலிவரி ஆகும்னு சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ கொரியர் நம்பர் கொடுத்துட்டு மறுபடியும் நானே வந்து உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. கொரியர் நம்பர் கொடுக்குறதே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தான், ஏன்னா எல்லா கொரியர்ஸ்லையுமே வந்து கொரியர் நம்பர் கொடுக்குறதே கிடையாது, அது நான் கேட்டு வாங்குறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ கொரியர் நம்பர் கேட்டு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து உங்களோட பொறுப்பு, இல்லை உங்கள் கஸ்டமர் பொறுப்பு, நீங்கள் தான் அந்த கொரியர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக தேடி நீங்கள் வந்து வாங்கிக்கணும். எல்லாமே ஹோம் டெலிவரி தான். சப்போஸ் அந்த டெலிவரி வர டைமில் வந்து நீங்கள் ஃபோன் எடுக்கலை, இல்லைனா வந்து அட்ரஸ் தப்பாக கொடுத்துருக்கீங்க, பின்கோடு தப்பாக கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி ஃபோன் நம்பர் தப்பாக இருக்குது, பின்கோடு எனி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த கொரியரை வந்து அப்படியே ஹோல்டில் வச்சுடுவாங்க, இல்லைனா ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்போது நீங்கள் தான் கொரியரை வந்து செக் பண்ணி எங்கே இருக்குதுன்னு கேட்டு கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணணும். எனி ரீசன்னால் ரிட்டர்ன் ஆகிடுச்சினாலும் சரி, நீங்கள் வந்து ஃபோன் அட்டன் பண்ணாமல் அவங்க ரிட்டர்ன் பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து பின்கோடு தப்பாக கொடுத்தாலும் சரி, இல்லை எனி ரீசனுக்கு ஷிப்பிங் உங்களுக்கு ஏரியாவுக்கு வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஷிப்பிங் சார்ஜ் வந்து பே பண்ணணும். அப்போ தான் நான் திருப்பி அந்த கொரியரை வந்து அனுப்புவேன். அது வந்து நீங்கள் அனுப்புகிறீங்க, நீங்கள் அந்த 100 ருபீஸ் அந்த லாஸை பேர் பண்ணுவீங்களோ இல்லை கஸ்டமர் பேர் பண்ணுவாங்களோ அது வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கோங்க. பட் எனக்கு 100 ருபீஸ் அனுப்புனா மட்டும்தான் நான் அந்த கொரியரை வந்து மறுபடியும் அனுப்புவேன். ஸோ அனுப்பும் போதே கிளியராக ஃபஸ்ட்டு நேம் வந்து ஃபுல் நேம் இருக்கணும். ஸோ உங்களோட நேமு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒய்ஃப் ஆஃபா, டாட்டர் ஆஃபா, வாட் எவர் அது மென்ஷன் பண்ணுன்னா பண்ணுங்கள், இல்லை இல்லைனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் நேம் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் டோர் நம்பர், டோர் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரீட் நேம், ஏரியா பேர், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, பின்கோடு. பின்கோடு வந்து லாஸ்டில் 2 நம்பர்ஸ், 3 சென்னை 28, சென்னை 10 அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல் பின்கோடு, 6-digit பின்கோடும் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பர் வந்து 10 நம்பர் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் 9 நம்பர் தான் கொடுக்குறாங்க, அவசரத்தில் எழுதும் போதோ இல்லை டைப் பண்ணும்போதோ ஒரு நம்பரை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 10 நம்பர் கம்பல்சரி இருக்கணும். அண்ட் ஒரு ஆல்டர்னேட் நம்பர், சப்போஸ் அந்த நம்பரில் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா இன்னொரு ஒரு ஆல்டர்னேட் நம்பரும் கொடுங்க. ஸோ இந்த அட்ரஸ் ஃபார்மேட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இல்லைனா அந்த கொரியரை வந்து அனுப்ப மாட்டோம். அப்படியே அனுப்பினாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்து டெலிவரி ஆகாது, நீங்கள் தான் மறுபடியும் 100 ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து பே பண்ணணும். ஸோ நேம் வந்து ஃபுல் நேம், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், இல்லை ஏரியா பேர், அதுக்கப்புறம் வந்து உங்களோட சிட்டி எல்லாமே கிளியராக கொடுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது லேண்ட்மார்க் இருந்தாலும், லைக் இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், இல்லை இந்த பேங்க்குக்கு பக்கத்தில், இந்த பேங்க்குக்கு ஆப்போசிட்டு, இல்லை பேக் சைடு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் இருக்குது அப்படின்னாலும் அந்த லேண்ட்மார்க்கையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃபோன் நம்பர்,
ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் கம்பல்சரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அட்ரஸ். இப்போ டூ வந்து நீங்கள் என்கிட்டருந்து புக் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாரீ புக் பண்ணுறீங்க, அதை டேரெக்டாக உங்கள் கஸ்டமருக்கே அனுப்புறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த டூவில் வந்து உங்கள் கஸ்டமர் அட்ரஸை கொடுத்துட்டு ஃப்ரம்மில் வந்து உங்களுடைய நேம், யார் நீங்கள் புக் பண்ணுறீங்களோ உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட நேம் போட்டு நாங்கள் அனுப்பிடுவோம். ஸோ உள்ளே வந்து எந்த ஒரு சாரியோட பில் எதுவுமே இருக்காது, ஜுவல்ஸோட பில் இருக்காது, இல்லை ஒரு ப்ளவுஸ் நீங்கள் ஒர்க் பண்ண கொடுத்தீங்கன்னா அதோட பில் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஐயோ நான் மார்ஜின் 100 ரூபா வச்சுருக்கேன், கஸ்டமருக்கு ஒரிஜினல் ரேட் தெரிஞ்சிருமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் எந்த ப்ராடக்ட் என்கிட்ட புக் பண்ணாலும் உள்ளே வந்து எந்த ஒரு பில்லுமே இருக்காது. ஸோ நீங்கள் கஸ்டமருக்கு தாராளமாக உங்களுடைய மார்ஜின் வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரீக்கெல்லாம் ரொம்ப 500 ரூபா அந்த மாதிரிலாம் மார்ஜின் வச்சிங்கன்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரீசனபிளாக 100 ரூபா மினிமம் கண்டிப்பாக வைங்க. 100 ரூபாக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம். சம்டைம்ஸ் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியும், ஸோ கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்காங்க அப்படி அவங்க வந்து நல்லா காஸ்ட்லியாக வாங்குவாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்ஜின் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் ரிலேஷனு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதாலும் நீங்கள் கொடுக்கலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் போடுறது. ஸோ நீங்கள் ஜுவல்ஸாக இருந்தாலும் சரி, சாரியாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ளவுஸு, எம்ப்ராய்டரி ஒர்க் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே நீங்கள் எனக்கு பேமெண்ட் போட்டுடணும். அப்போ தான் அந்த புக்கிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ பேமெண்ட் வந்து நான் ஜுவல்ஸ் சொன்னது வந்து நீங்களே ரேட்டு கேல்குலேட் பண்ணணும். என்கிட்ட கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கஸ்டமரோட அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ், நான் இப்போ அட்ரஸ் ஃபார்மேட் சொன்னோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் வந்து ஃபுல் அட்ரஸ், ஃப்ரம் அட்ரஸ் எல்லாமே ஒரே மெசேஜில் இருக்கணும். நீங்கள் ஒன்றொன்றா டைப் பண்ணி அனுப்பிட்டு இருக்கக்கூடாது, எல்லாமே அப்படியே ஒரே மெசேஜில் இருக்கணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, நேம் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, அகெயின் வந்து ஸ்ட்ரீட் நேம் மட்டும் ஒரு மெசேஜ், பின்கோட் மட்டும் ஒரு மெசேஜ், அந்த மாதிரி ஒரு 10 மெசேஜ் வரும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாமே ஒரே மெசேஜில் ஃப்ரம் டூ எல்லாமே கிளியராக இருக்கணும். அதே மாதிரி மாற்றி அனுப்பக்கூடாது, ஃபஸ்ட்டு டூ இருக்கணும், டூவோட அட்ரஸ், எந்த கஸ்டமருக்கு போகிறீங்களோ டூவோட அட்ரஸ், ஃப்ரம்மோட அட்ரஸ். ஸோ அதையும் மாற்றி அனுப்புனீங்கன்னா மாறி உங்களுக்கே அந்த ப்ராடக்ட் வந்துடும். ஸோ டூ ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரம் எல்லாமே ஒரே மெசேஜில் இருக்கணும். ஸோ இதை வந்து எனக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் உங்களோட புக்கிங் அக்செப்ட் பண்ணிப்பேன். அண்டு உங்களுக்கு வந்து என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் கூகுள் பே நம்பர் நான் கொடுத்துருவேன், நீங்கள் வந்து எனக்கு பேமெண்ட் போட்டுட்டு எனக்கு அந்த மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கஸ்டமர்கிட்ட இருந்து இந்த ஆர்டர் கன்ஃபார்மா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அவங்க பணம் போட்டதுக்கப்புறம் என்கிட்ட புக்கிங் பண்ணுங்கள். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட புக்கிங் பண்ணி அதை ஹோல்டில் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் கஸ்டமர் மேம் பணமே கொடுக்கல, இன்னும் பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆர்டர் கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கஸ்டமர் அதை புக் பண்ணிட்டாங்க, பணம் போட்டுட்டாங்க அப்படின்னா என்கிட்ட அதை சொல்லி அதை புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாரீ 750 ரூபா இருக்குன்னா நீங்கள் எடிட் பண்ணும்போது 850 ரூபான்னு எடிட் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு சொல்லுவீங்க. ஸோ உங்கள் கஸ்டமர் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு தான் போடுவாங்க. நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட உங்களுடைய கூகுள் பே நம்பரோ பேங்க் டீட்டெயில்ஸோ கொடுத்து 850 ரூபா வாங்கிக்கோங்க. நீங்கள் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் 750 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ஒரு 100 ரூபா வந்து உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் உங்கள் கிட்டேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எத்தனை சாரீ நீங்கள் ஒரு நாளைக்கு புக் பண்ணுறீங்களோ 100, 200 நீ உங்கள்கிட்ட மார்ஜின் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்கிட்ட வந்து என்ன நான் குரூப்பில் என்ன ரேட் போட்டிருக்கணும் அந்த ரேட் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா. ஸோ ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஃப்ரீ அப்படின்னா அதுலேயே மென்ஷன் ஆகிருக்கும், அந்த குரூப்லேயே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அந்த சாரிக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்லேயே மென்ஷன் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா கம்பல்சரி எல்லாத்துக்குமே வந்து ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா. ஒரு சாரீக்குமே அகைன் நான் சொன்ன மாதிரி டீஃபால்ட்டாக 100 ரூபீஸ் எந்த ஊருக்காக இருந்தாலும், சப்போஸ் நார்த் சைடு மும்பை அந்த மாதிரியான ஊராக இருந்துச்சுன்னா 120, 150 அந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஷிப்பிங் சார்ஜ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பணம் போடுங்க. இதே வந்து ஒரு சாரி இல்லாமல் ஒரு 2 சாரி இல்லை 3 சாரி ஒரே அட்ரஸ்க்கு புக் பண்ணிங்க அப்படின்னாலும் ஷிப்பிங் சார்ஜ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாகும். ஸோ அதுவும் நீங்கள் எனக்கு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பணம் போடுங்க. சப்போஸ் சாரீஸோ ஜுவல்ஸோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பணம் போடுங்க. சப்போஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவேன். இல்லை அது வந்து ஒரு 10 நாள் ரீஸ்டாக் ஆகும், வெயிட் பண்ண ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா ரெடியாக வெயிட் பண்ணலாம். இல்லை நான் அந்த பணத்தை வந்து உங்ககிட்டயே இருக்கட்டும், நான் வேறு ஏதாவது சாரீ வந்து புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவுமே ஓகே. இல்லை எனக்கு வந்து இப்போதைக்கு எந்த ஆர்டரும் வர மாதிரி தெரியல, நீங்கள் அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னாலும் நான் ரீஃபண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த பிஸ்னஸோடைய மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து ஆல்ரெடி 1.5 மணி நேரம் கிட்ட போயிடுச்சு. நான் இங்கே எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். டெலிவரி வந்து 10 to 15 டேஸ், எல்லா ப்ராடக்ட்ஸுமே சொல்லி வாங்கிக்கோங்க. கொரியர் நம்பர் கொடுத்தோடனே கஸ்டமருக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. அவங்கள வந்து மறக்காமல் அந்த கொரியரை வந்து ட்ராக் பண்ணி
டெலிவரி வாங்கிக்க சொல்லுங்கள். ஸோ எந்த ஒரு காரணத்துக்காக ரிட்டர்ன் ஆனாலும் மறுபடியும் நீங்கள் கொரியர் சார்ஜ் கண்டிப்பாக பே பண்ணணும். அண்ட் நோ எக்ஸ்சேஞ்ச் நோ ரிட்டர்ன். அவங்க ஃபோட்டோவில் இருந்த மாதிரி இல்லை, இல்லை எனக்கு இது பிடிக்கல, நேரில் பார்க்க வேறு மாதிரி இருக்குது, எந்த ஒரு ரீசனுக்குமே எக்ஸ்சேஞ்சோ ரிட்டர்னோ கிடையாது. ஓப்பனிங் வீடியோ கொடுத்தா மட்டும்தான், அதுவும் டேமேஜ் ஆன ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் ரீஃபண்டோ இல்லை எக்ஸ்சேஞ்சோ கொடுப்போம். மற்ற எந்த ஒரு ரீசனுக்காகவும் எந்த ஒரு ப்ராடக்ட்லையும் சரி, சாரீஸில் இருக்கட்டும், ஜுவல்ஸில் இருக்கட்டும், இல்லை எம்ப்ராய்டரியில் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு ரீஃபண்ட் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. அண்ட் கண்டிப்பாக சிஓடி கிடையாது, கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்காதீங்க. கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக கிடையாது. மூணு பிஸ்னஸ்லையுமே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பணம் போட்டதுக்கப்புறம் தான் உங்கள் புக்கிங்கே கன்ஃபார்ம் ஆகும். அண்ட் புக்கிங் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 10 to 15 டேஸ் டெலிவரி டைம் சொல்லிவிடுங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி நோ கால்ஸ். ஸோ கால்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா நான் உங்களை பிளாக் பண்ணிவிடுவேன். ஸோ கால் வந்து எஸ்பெஷலி வந்து பண்ணிகிட்டே இருக்கிறது, ஒரு 4 to 5 பண்ணிகிட்டே இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க. பிகாஸ் நானும் வந்து பிஸியாக தான் இருக்கேன், எனக்கும் வந்து நிறையா கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். டெலிவரி கொரியர் பசங்க ஃபோன் பண்ணுவாங்க, டீலர்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க, ஹோல்சேலர்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க, கடைக்காரங்க ஃபோன் பண்ண, நிறையா ஃபோன் கால்ஸ் வரதுனால எல்லா கால்ஸும் என்னால் அட்டன் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம், பட் அதுக்குன்னு ஒரு 10 கால் பண்ணாதீங்க. நானே கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுவேன், இல்லை கண்டிப்பாக என்கிட்ட பேசி ஆகணும், இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும், இல்லை நான் வந்து ஷாப் வச்சுருக்கேன், ஒரு பார்லர் வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட வந்து டைஅப் பண்ணணும், அந்த மாதிரியான ஏதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேம் இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும், எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லைனா ஒரு மெசேஜோ நீங்கள் போடுங்க, நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஸோ நீங்களே வந்து ரிப்பீட்டடாக கால் பண்ணிகிட்டே இருக்கிறத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில டைம்ஸ் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருப்பேன், இல்லை நம்ம மேபி ஃபேமிலி கூட இருப்பேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யாருக்காக இருந்தாலும் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். அதனால் வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண மாட்டேன், இவங்க இவ்வளோ ரூடாக இருக்காங்க, ரஃப்பாக இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கமெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்களோட டைம், அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும். ஸோ அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நாம் கரெக்டாக கால் பண்ணும்போது தான் அவங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஸோ உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டும் போதோ இல்லை நீங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போதோ நான் 4 ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டாக பேசுவீங்க, அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே. ஸோ என்னோடய டைமையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்னோடய ஒர்க்கையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப அர்ஜென்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணலாம், அப்படி இல்லைனா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இல்லாட்டி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணு, எனக்கு மெசேஜ்லாம் பண்ண தெரியாதுன்னா வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை கண்டிப்பாக பேசணும் அப்படின்னா, மேம் இந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, கால் பண்ணலாமான்னு கேட்டுட்டு நான் ஓகே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா கால் பண்ணிட்டே இருக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து என்கிட்ட வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளவுசஸ்க்கோ எதுக்கோ வந்து ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான ஒரு வீடியோ தான். ஸோ அந்த நிறைய நாலேஜ் நான் உங்களுக்கு கொடுக்கல, மேக்ஸிமம் எவ்வளோ 1 கவர் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் உங்களுக்கு நிறையா நாலேஜ் வேணும்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் ட்ரைனிங்கை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1000 rupees நீங்களே உங்களோட ஓன் கேட்லாக், நீங்கள் வந்து இப்போ இந்த ஜுவல்ஸோ இல்லை சாரீஸோ எம்ப்ராய்டரி இது மட்டும்தான் இல்லை, நீங்கள் உங்களோட ஓன் பிஸ்னஸ், நீங்கள் ஃபேஷன் ஜுவல்லரி பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கீங்க, ப்ளவுஸ் தைப்பீங்க, அதை கூட நீங்கள் கேட்லாகாக ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், எப்படி வந்து அதை வந்து கரெக்டாக என்ன மாதிரி பேக்ரவுண்டில் வச்சு எடுக்கணும், லைட்டிங் எப்படி வச்சு எடுக்கணும், எல்லாமே நான் உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபோட்டோ ஷூட் பண்ணி எப்படி அந்த கேட்லாகை வந்து அப்லோட் பண்ணணும், எப்படி அந்த கேட்லாக் ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்ரி திங், ஈச் அண்ட் எவ்ரி திங் வித் டெமோவோட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு பார்லர் வச்சுருந்தாங்க கூட, ஒரு ப்ரைடல் மேக்கப் பண்ணும்போது எப்படி வந்து அதை வந்து ப்ரமோட் பண்ணணும், எல்லாமே நான் உங்களுக்கு அதில் சொல்லி கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது குக்கிங் ரிலேட்டட் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, ஒரு பேக்கரி கேக் பேக் பண்ணுவீங்க, சோப் மேக்கிங் பண்ணுவீங்க, வாட் எவர் நீங்கள் என்ன ஒரு கைத்தொழில் வச்சுருந்தாலும் அதை எப்படி ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு கூகுள் பேயில் வந்து 1000 rupees நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த லிங்க் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம் பிஸ்னஸை, இல்லை இதவே நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜுவல்லரி குரூப், அதுக்கப்புறம் சாரி குரூப், அண்ட் இந்த ஆரி எம்ப்ராய்டரி குரூப். ஆரி எம்ப்ராய்டரி குரூப் பொறுத்த வரைக்கும், அதாவது எஸ்டிஎஸ் குரூப் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ் நான் போட்டிருக்க மாட்டேன். ஒரு சிலதுக்கு ப்ரைஸ் இருக்கும், ஒரு சிலதுக்கு ப்ரைஸ் இருக்காது. ஸோ ப்ரைஸ் இல்லாததுக்கெல்லாம் வந்து என்ன ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து சும்மா ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் என்னன்னு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம்.
கஸ்டமர் என்ன பட்ஜெட்டில் கேட்குறாங்க, இல்லை நீங்கள் உங்களோட ஓன் யூஸ் வாங்கினா நீங்கள் என்ன பட்ஜெட்டில், எனக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கு ஆனால் என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 2000 ரூபாக்குள்ளே பார்க்குறேன், ஒரு 3000 ரூபாக்குள்ளே பார்க்குறேன், அதுக்கேற்ற மாதிரி இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி கலர்ஸும் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிக்சரில் வந்து ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸ் இருக்குன்னா இதே சேம் டிசைன் எனக்கு வந்து ஒரு ஆரஞ்ச் கலரில் வேணும், ஒரு ப்ளூ கலரில் வேணும்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி, தட் இஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் எம்ப்ராய்டரி பண்ணி ஒர்க் பண்ணி கொடுப்போம். அதனால் நீங்கள் வந்து இது ஸ்டாக் இருக்கான்னு நீங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கலர் மாற்றணும், ஃபேப்ரிக் வெரைட்டி மாற்றணும், எது வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு இந்த மாடலில் இந்த ஃபேப்ரிக்கில் இந்த கலரில் வேணும், இந்த மாடலில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு மெசேஜ்லேயும் வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணுவீங்களா, அந்த மாதிரி பண்ணுவீங்களா, எனக்கு இந்த வெரைட்டியில் அவைலபிளாக இருக்கா, ஸ்டாக் இருக்கா அப்படின்லாம் எதுவுமே வந்து கேட்டுட்ருக்காது. இதெல்லாமே வந்து தேவையில்லாத ஒரு க்வெஸ்சன்ஸ். நான் எல்லாமே கிளியராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறுபடியும் மட்டும் நீங்கள் அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இரிட்டேட் தான் ஆகும். ஸோ எந்தளவுக்கு உங்களால் வந்து கரெக்டாக புரிஞ்சுட்டு இந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்தையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு இதை உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வீடியோ இன்னொரு வாட்டி கூட ஃபுல்லாக வந்து உட்காந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜுவல்லரி கேல்குலேஷன் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களே கேல்குலேட் பண்ணி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் எனக்கு இதோட ப்ரைஸ் சொல்லுங்கள், அதோட ப்ரைஸ் சொல்லுங்கன்னு மெசேஜ் பண்ணாதீங்க. சாரி, எல்லாத்துக்குமே அதோட கீழே ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பட்ஜெட்டில் கேட்குறீங்களோ நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்பவே வந்து அட்வான்ஸ்டான ட்ரைனிங் வந்து உங்களுக்கு 1000 ரூபீஸ்க்கே கிடைக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் 10 ஹவர் ட்ரைனிங் அண்ட் அதுவுமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான். எந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன், தட் இஸ் கமெண்ட்டில் வந்து நீங்கள் போடுங்க. அப்படிலாம் எனக்கு பர்சனலாக வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும். தட் இஸ் இந்த குரூப்பில் இருக்கீங்க இல்லையா, இந்த ஃப்ரீ பிஸ்னஸ் ட்ரைனிங் குரூப், உங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும். இது வந்து யூடியூப்பில் வேறு காமனாக யாருக்கு வேணாலும் தெரியாது. ஸோ உங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த லிங்க்கை வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மட்டும்தான் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்க்க முடியும், மற்றவங்க யாருக்குமே பார்க்க முடியாது. ஸோ இது வந்து பப்ளிக்கில் நான் போஸ்ட் பண்ணல, ப்ரைவேட்டில் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக இந்த ஆஃபரும் இருக்குது அண்ட் இந்த ஃப்ரீ பிஸ்னஸ் ட்ரைனிங்கும் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் ட்ரைனிங் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு நாலேஜ் கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இந்த ஃப்ரீ பிஸ்னஸ் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் வந்து பிஸ்னஸ் டைப் பண்ணாலும் டைப் பண்ணி நிறையா எம்ப்ராய்டரி ஒர்க்கெலாம் நீங்கள் ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்களும் பண்ணலாம், எங்ககிட்டையும் கொடுக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து போடுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ.